தேவனுடைய நாமத்திற்கு மகிம் உண்டாகட்டும் பழையற்பாடு பாவிகள் என்ற தலைப்பில் இந்த நாளில் உங்களோட பேசக்கூடிய தேவனுடைய வார்த்தை நபர் யாருன்னா தாவீது தாவிதை பற்றி பொதுவாக தெரியாத ஆள்களே இல்லை அவன் கோத்தரை தலைவன் பொதுவாக கிறிஸ்தவங்க வாய திறந்தால் தாவிதை போல தான் நடனம் ஆடுவேன் தாவித போல தான் பேசுவேன் தாவிதை போல தான் ஜோம் பண்ணுவேன் இந்த தாவிதவே அதிகமாக மணிக்கணக்கில் இயேசுவை விட அதிகமாக மணிக்கணக்கில் பேசுகிற ஒரு அவல நிலைமையை நம்ம புதிய ஏற்பாட்டில் உள்ள கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது பார்க்குறோம் இன்றைய போதர்கள் முழுவதும் நியாயபுரமான போதைகளாக தான் மாறிட்டாங்களே தவிர கிறிஸ்தவ போரலாம் அவங்க மாறலை கிறிஸ்தவ போதர்கள் வந்து கிறிஸ்தவத்தை ஆதி அப்போ தான் முன்னிட்டு சொல்லணுமே தவிர தான் சொல்லணுமே தவிர அப்போது உபதேசம் தான் சட்டமாக்கணுமே தவிர தாவிதை பற்றி பாட்டு பாடுறது அது வசனத்தை தியானிக்கிறது வசனத்தை அதிகமாக சொல்கிறது முன்மாதிரி அல்ல அது குழந்தத்தனமானது அது ரொம்ப மனத்தனமான காரியம்னு தான் நம்ம விளங்க வேண்டியதாக இருக்குது தாவிது பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டால் கோத்திர தலைவன் ஒன்று சாமியில் பதினாலாம் அதிகாரத்தில் கோழி யாத்தினுடைய யுத்தத்தை அவன் அடித்ததுலேருந்து ஜெயித்ததுலேருந்து அவனுக்கு பேர் உண்டாயிடுச்சு அந்த சமூகத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஓ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சவுல் அறிவிக்கிறான் இந்த கோழி யாத்தை கொள்கிறவனுக்கு என் மகளை கட்டி கொடுப்பேன் சன்மானம் கொடுப்பேன் நிறையா பரிசு பொருட்கள்லாம் கொடுப்பேன்னு சொல்லி தண்டோரம் அடிக்கிறான் அதை வந்து இவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன் சகோதரர்களுக்கு உணவு அங்கே வரும்போது பார்க்க வரும்போது அதை கேட்குறான் கேட்கும்போது கோழியாத்தையும் பார்க்குறான் அவன் இசைவேலி தேவனை நிந்திக்கிறான் அந்த கூட்டத்தை பார்க்குறான் இவன் சவுல் சொன்னதையும் இவன் காதில் விழுகுது ஜனங்கள் வேறு பேசிக்கிறாங்க அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதை உறுதிப்படுத்த கன்ஃபார்ம் பண்ண பல இடங்களில் போய் அவன் கேட்டான் இருக்கு தாவிதி சொன்ன த சவன் சொன்னாரா மகளை தர்றேன்னு சொன்னாரா சன்மானம் தர்றேன்னு சொன்னாரா ரொம்ப பணம் தர்றேன்னு சொல்கிறாரா திரும்ப 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 அங்கே சொன்னது உண்மை தானா அவன் செ செஞ்சுட்டா செஞ்சிடுவானா திரும்ப 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 கிட்ட அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறத சகோதரர்களுக்கு கண்டு ஏ ஓ இருதய ஆங்காரத்தை நாங்கள் அறிவோம் பேசாமல் போடா நீ ஆடு மேய்க்கிறவன் இங்கே தானே உனக்கு வேலைன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டு அவன் கேட்காம திரும்ப 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 ஜனங்கள்கிட்டயே போய் அதையே தான் கேட்குறா அவங்களும் அம்மா சவுள் சொ ராஜா சொன்னார்னு சொல்லி அவன் சொன்னது சொல்கிறாங்க அதுக்கு பிறகு தான் துணிஞ்சிட்டான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு சாகிறதை விட ஒரு தடவை புளி வந்துச்சு ஒரு தடவை கரடி வந்துச்சு கொன்று அப்போயே செத்து இருந்தால் சாகிறது தானே அது மாதிரி இருப்பான் இவன் செத்தால் சரி பொழைச்சாலும் சரி பொழைச்சா இப்போ உடனே ஆகிடலாம் ராஜாவின் மருமகன் என்ன எப்படி இருக்குது அப்படி ஒரு ஆசை உள்ளூரை இவன் உள்ள இருந்ததுனால தான் கத்துடைய நாமத்தினாலே வர்றேன் நீ ஈட்டியோடும் கேடகத்தோடு வருகிறாய் நான் கத்துடைய நாமத்தினா வர்றேன்னு சொல்லி பஞ்சு டைலாக் மாதிரி சில காரியங்கள் வைராக்கியம் உள்ள வந்தான் அதுக்காக கடவுளை வந்து போலியாக அவன் சொல்லலை தான் சொன்னான் கர்த்தருக்கு ஹயத்துக்கு ஏற்றவனாக அவன் தெரிஞ்சான்ண்டு இருக்கு இளமையில் ஆனால் அவனுடைய பின் வாழ்க்கை முற்றிலும் மோசமானது என்பது எல்லாருக்கும் அது சொல்கிறதில்ல இல்லை கோழியாத்தை பற்றி தான் மணிக்கணக்கில் சொல்கிறானே தவிர அந்த கோழியாத்து சண்டையிலேயே அவன் மாமா சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணி உண்மைதானா மகளை கொடுப்பாரா சன்மானம் கொடுப்பாரா அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சதை எவனும் பேசுறது இல்லை அது அது மாதிரியாக நமக்கு அப்படி கேட்கலாமா அதுக்காக ஒரு யுத்தமாக அதுக்காக சண்டையாக அதெல்லாம் காட்டு மின்னாண்டி காலம் காலம் அது அதை போய் நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது நம்ம புதிய ஏற்பாட்டுக்கா பட்டயம் எடுக்கிறவன் பட்டயத்தினால தான் சாவான் அதனால் அதை மாதிரியாக நம்ம கருதக்கூடாது அடுத்து அவனை வந்து சவுளை தள்ளி என் இருதயத்து கேட்டவன் நல்லவனாக இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்பி தாவித ராஜாவாக்க ஆண்டவர் முடிவு செய்து சாம்வேலு அவனுக்கு தைல கொம்ப ஊற்றி அவனை ராஜாவா தைல கொம்ப ஊற்றுனா டெடிக்கேட் பண்ணுறது அது அபிஷேகம் கிடையாது சில ஆளுக்கு பையங்க பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணவருடைய இதை வெட்டலாமான்னு சொல்லி அவன் என்னமோ அபிஷேகம் பண்ணவனை தொடக்கூடாதுன்னு சொல்லி தாவிது சொன்னான்னா அதனால் தாவிது அபிஷேகம் என்னப்பட்டனேன் வேறு சவுலு அபிஷேகம் அபிஷேகம்னா புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் கிடையாது அந்த அபிஷேகம் வேறு இந்த அபிஷேகம் வேறு நீங்கள் அதை மொதல் புரிஞ்சுக்கோங்க அது வந்து டெடிக்கேட் பண்ணுறதுன்னா ஒரு ஆளை நியமிக்கிறது பதவி பிரமாணம் செய்கிற மாதிரி எப்படி ஒரு ஜனாதிபதி பதவி பிரமாணம் கீழே உள்ளவங்களுக்கு எப்படி செஞ்சு வைக்கிறாங்களோ ஒரு நீதிபதிகள் எப்படி அமைச்சர்களை செஞ்சு வைக்கிறாங்களோ ஒரு கவர்னர் எப்படி மந்திரிகளை நியமிக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு நியமனமே தவிர அபிஷேகம் கிடையாது அந்த நேமத்துக்கு அடையாளமாக தைல கொம்ப ஊற்றி எண்ணெயை ஊற்றி அந்த தைலத்தை ஊற்றுனாங்க அது அபிஷேகம் கிடையாது புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் வேறு நீங்கள் அந்த வித்தியாசத்தையே முத ஜனங்க புரிஞ்சுக்கிற முடியலையே ஊழியக்காரன் சொல்ல மாட்டாங்கிறானே அது யோவான் ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தேரில் இருந்து நீங்கள் படிக்கும்போது ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் என்னை விசுவாசிக்கும் ஹயத்திலிருந்து ஓடும்னு சொல்லிவிட்டு பரசுத்தாவியை குறித்து அப்படி அவர் சொன்னார் என்றும் அவர் மகிமைப்படாதிருந்தபடினாலே பரசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை என்றும் அங்கே தெளிவாக போட்டிருக்கு ஏசு எப்போ மகிமை அடைந்தார்னா உயிர் திறந்ததினால தான் மகிமை அடைந்தார் உயிர் திருந்து பரண பரலோகத்துக்கு போன பிறகுதான் அந்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்று சொன்னார் தவிர அதுக்கு முந்தி ஊற்றப்படலைன்னே போட்டிருக்கு ஆவியானவர் இருந்திருக்காரு பூமிக்கு அவர் அப்போ இந்த பூமிக்கு வர்றதுக்கு தான் யோவான் வரும் பதினாறாம் அதிகாரத்தில் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அவர் என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி வேறொரு ஆவியானவரை அனுப்புவார் நான் போகாவிட்டால் அவர் வரமாட்டார் நான் போவே நாயில் அவரை நான் அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயந்திருப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி தெளிவாக அப்போது சில பதினாறாம் அதிகாரத்தில் ஏழு எட்டில் தெளிவாக சொன்னார் பதினாலாம் அதிகாரத்தில் சொன்னார் அந்த காரியங்கள்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க அதன் பிறகு அப்போது சில இப்போ ஒன்றா அதிகாரத்தில் நீங்கள் வந்து காத்துருங்க அஞ்சாம் அவசரத்தில் காற்றுருங்க சில நாளுக்குள்ளே பர்சுத்தாவியில் ஞானஸ்தானம் பெறுவீங்க அவர் வரும்போதுன்னு தான் நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதும் சாட்சியாக இருப்பீங்க காற்றுருங்கன்னு சொல்லி அப்போது சில ஒன்னா அதிகாரம் அஞ்சாம் வசனத்துலேயும் எட்டாம் வசனத்துலேயும் சொன்னார் அதே மாதிரி அவங்க காத்திருந்தாங்க அப்போது சில அதிகாரம் நாலாம் வசனத்தில் பிந்தையகோசம் நாளில் பலமாக யாவியானவர் இறங்கினார் அதுதான் இறங்கினவர் இறங்கினவர் தான் இன்றைக்கும் இருக்கார் அங்கே தான் அன்னைக்கு தான் சபை ஏற்பாடாகியிருக்கு புது ஏற்பாடு சபை கிறிஸ்தவ சபை அந்த சபையிலிருந்து இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டே அஞ்சு விதமான ஊழியத்தை ஆவியானவர் வரங்களை கொடுத்து நடத்திக்கிட்டே வர்றாரு இதுதான் அப்போ சொல்ல சத்தியம் ஒரிஜினல் சத்தியம் இதை புரிஞ்சுக்கிறாம பழைய ஏற்பாட்டிலேயே அபிஷேகம் இறங்கிருச்சு இந்த அபிஷேகம்னு போட்டிருக்குல்ல அபிஷேகம் போட்டிருந்தால் அது என்ன அபிஷேகம் த எண்ணெயை ஊற்றுனா உடனே அபிஷேகம் ஆகிடுமா டெடிக்கேட் பண்ணுறதுன்னா பதவி பிரமாணம் செய்வது அதை நீங்கள் முத புரிஞ்சுக்கிங்க அந்த மாதிரி தான் இந்த தாவிது வந்தான் சவுனும் வந்தான் அதன் பிறகு பாருங்கள் கொஞ்சம் பதவி வந்தவுடனே ராஜாவான் வந்தவுடனே அவன் பழைய நிலமையை மா மாத மறந்துட்டான் ரெண்டு சாமியார் பதினோராம் அதிகாரத்தில் ஒன்றா வசனத்தை பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு போகிற காலத்தில் அவன் போகலான்னு இருக்கு அவன் தரப்பில் அவன் போகணும்ல போகலை ஏறு சிலேம்லையே இருந்துட்டான் தாவீதோ அப்படி வார்த்தை போட்டுருக்கு தாவீதோ ஏறு இருந்து விட்டான் அந்த தோ என்ற அந்த அந்த எழுத்தை அவன் சரியில்லாத அவன் கடமையை தவறி அவன் இருந்துட்டான் என்பது தான் பொருள் அதோட நாலாம் கண்களின் இச்சை குளிக்கிற பொம்பளையை பார்க்குறான் விசாரி குளிக்கிற பொம்பளையை பார்க்குறதே தவறு விசாரிக்கிறான் உரியாவின் மனைவின்னு சொல்லும்போது நம்மளால தான் ஆச்சு கூட்டி வாடான்னு சொல்லி அந்த பொம்பளையை கூட்டி வந்து கெடுத்துட்டானே இருக்கு உரியான்னா யார் இவன் படைய படத்தில் இராணுவத்தில் உண்மையுள்ள ஒரு சேவகன் உண்மையுள்ள ஒரு போர்வீரை நல்லவன் உத்தமன் நேர்மையுள்ளவன் கெட்டிக்காரன் அப்பேற்பட்ட ம ஒரு மனைவியை அவனுடைய மனைவியை பாதுகாக்கிற ஒரு தன்மை உள்ளவன் தான் இவன் நாட்டுக்காக நம்ம உயிரையே பணைய வச்சு யுத்த காலத்தில் நிற்கும் போது அவன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு முடியாமல் அவன் மனைவியை இவனே அறிஞ்சியும் கெடுத்துட்டான் அந்த பச்சை வேளாது ஏ உனியெல்லாம் மனுஷனாய்யா நம்ம வேணாம் வாய்ச்சிட்டு கத்துடைய நாமத்தில் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு பிசாசெல்லாம் விரட்டிகிட்டு இருக்கிறவன் இன்னொருத்தன் மனைவியை போய் தெரிஞ்சிருந்து இப்படி கெடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கும் தூப்பு அதுவும் சரியில்லை தான் அரசனை பார்த்த கண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது என்று ஒரு பாடின மாதிரி இவன் அரண்மனையில் நல்லா ஆள் அழகாக இருப்பான் நல்லா வாட்டஞ்சாட்டமாக இருப்பான் நல்லா தின்னுக்கிட்டு தெரியிறவனுக்கு எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கும் அறிவில்லை அவன் யுத்தத்தில் போனவன் என்னைக்கு வரப்போனான்னு சொல்லி பொம்பளைங்க புத்தி குருகுன புத்தியாக இருக்குது கேவலமான புத்தியாக இருக்குது எல்லா பொம்பளைகளும் அப்படி அல்ல இந்த மாதிரி ஒரு சில பொம்பளைகள் துணிகரமாக துரோகம் பண்ணுறாங்க எப்படியோ கூட்டு கலவாணிகள் ரெண்டு பேரும் தப்பு செஞ்சாங்க இதில் தாவிதுக்கு பெரும் பங்கு உண்டு உடனே கர்ப்பம் ஆயிட்டா கர்ப்பமான உடனே சேதி வருது இங்கே என்ன செஞ்ச இவன் பயந்துட்டான் ஆகா நம்ம மேலே பழி வந்த ஒரு குற்றத்தை செய்ததை விட குற்றத்தை மறைக்கிறத ரெண்டாவது குற்றம் அது உடனே புருஷனை வர செஞ்சு அவனுக்கு போதையை நல்லா தண்ணி அடிக்க விட்டு மனைவியோடு போய் ஜாயின் பண்ணிடுறான்னு அது எவ்வளோ கேவலம் இவன் கர்ப்பத்தை ம பு இன்னொருத்தன் கர்ப்பமாக ஆக்கணும் இன்னொருத்தன் மகனாக ஆக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு எவ்வளோ கேவலம் அது சொந்த மனைவியே இன்னொருத்தக்கிட்ட கொடுத்த தானே எவ்வளவு அசிங்கம் பாவித இதை விட கேவலமாக நிமி நம்ம நினைக்க எந்த மனசனாவது இதை விட அசிங்கமாக கேவலமாக நடந்திருக்கிறான் என்பதை யோசிச்சு பாருங்க தண்ணி அடிக்க விட்டு மனைவியோடு போய் விடுறான்னு சொல்கிறான் அவன் போனானா அந்த போதையில் கூட நீ வந்து உறுதியாக இருந்தான் அந்த போதையில் கூட அவன் அரண்மனையிலே படுத்துக்கிட்டான் இருக்கு ஒரு போதையில் நோவா கூட நிர்வாணமாக வஸ்திரம் வளர்கிறது கூட தெரியாமல் இருக்கு போதையில் லோத்து போதையில் ரெண்டு மகளையே அவனே அறியாமல் கெடுத்துருக்கான் இருக்கு இப்படிப்பட்ட போதை மோசமான நிலைமையான ஒரு போதையா இந்த உரியா அந்த போதையில் கூட உரு அவன் உறுதியாக இருந்தான் நிதானமாக இருந்தான் வீட்டுக்கு போகலை இவ்வளவு நேர்மையாக இருக்கானே இவ்வளவு உண்மையாக இருக்கானே இவன் இனிமேல் உயிரோடு இருக்கிறது என்ன நேர்மையாக இருக்கிறதுனால உயிரோடு இருக்கக்கூடாது கொன்றுவோம்டான்னு சொல்லி அவன் கையிலேயே ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து நீ தளபதிக்கிட்டே போடு அப்படின்னு சொல்லும்போது இவன் பாவம் ஒரு வெகிலி வஞ்சகம் இல்லாதவன் போகிற வழியிலேயே பார்த்துருந்தான்னா இவசியம் முறிஞ்சிருக்கும் பேத நெடுகொப்பை தண்டிக்கப்படுறான்னு சொன்ன மாதிரி என்ன செய்ய இவன் அப்படியே ஆண்டவனேன்னு நம்பி தாவித தெய்வமாக நினைக்கிறவன் அதை போய் கொடுக்க அவன் யுத்தத்தில் நிறையா ச சண்டை நடக்கும்போது இவனை முன்னாடி விட்டு எல்லாம் பின்வாங்கிட்டாங்க கொண்டுட்டாங்க தாவிது தான் அந்த பொறுப்பு குலகார பாவி ரத்த வெறி பிடிச்சவன் அதனால் ஒரு மனைவியை கெடுத்ததோடு அவனை கொலை செய்து அந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளையை கத்திர அடிக்கிறார் பெற்றோருடைய குற்றங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் அந்த பிள்ளைய கத்தர் அடிக்கிறாரு பிறந்த பிள்ளைய கேவலமாக இருந்ததுன்றிருக்கு அதை அவன் உணராமல் அந்த ஒரே இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டேன்னு உணராமல் உபவாசம் ஜபம் வேறு பண்ணுறான் அந்த ஜபத்தை கத்தர் கேட்டாரா உபவாசத்தை அங்கீகரிச்சாரா செத்துப்போச்சுனே இருக்குது அந்த பிள்ளை அதுக்கு பிறகு திரும்ப அந்த பொம்பளையை கூட்டி வந்து இவன் வச்சுக்கிட்டு திரும்பவும் இவன் மனைவி ஆக்கிக்கிறான் இது எவ்வளோ கேவலமான காரியம் ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு தாவிது முன்மாதிரி அல்ல கிறிஸ்தவ போதனைகளுக்கு மாதிரி கிடையாது தாவிதை ஒரு பக்கம்தான் அநேகர் பேசுகிறாங்களே தவிர மறுபக்கம் பேச மாட்டாங்கிறாங்க சங்கீதத்தில் அவன் சொன்ன விஷயங்கள்லாம் சில சில புட்டு 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 எடுத்து எடுத்து சொல்கிற சொல்கிறே தவிர சொன்னவன் யார் அவன் நிலைமை யார் அவன் என்ன நிலைமை இருந்தா என்பதை யோசிச்சா தானே தெரிய போகுது இப்படி இப்போ தாவிதையே அதிகமாக பேசும்போது தாவிதனுடைய பாவங்கள் பெருசாக மக்களுக்கு தெரியாது நம்ம செஞ்சால் என்ன அவன் அப்படி செஞ்சுருக்கான் நம்ம இப்படி செஞ்சுக்கிடுவோம்னு சொல்லி தாவிதை போல் நடனம் ஆடுவேன் தாவிதை போல் டான்ஸ் ஆடுவேன் இன்றைக்கே ஆடிக்கிட்டு இருக்கானே அப்போ அவனை போல் இன்னொருத்தன் மனைவியை கடுப்பேன் இன்னொருத்தன் இன்னொருத்தனை கோலை செய்வேன் தவறான வகையில் இருந்தாலும் பிள்ளைக்காக உபாசம் பண்ணுவேன் ஜெவிப்பேன் இப்படித்தானே கதை ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு அதனால தான் தாவிதன் குமாரன் கிறிஸ்து என்ற அந்த காரியத்தை ஏசு ஏற்றுக்கிறல அநேகர் வந்து தாவிதின் குமாரனே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கிறிஸ்துவை கிறிஸ்துவே அதை ஏற்றுக்கிறல அது அது உண்மையும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க மற்ற இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் முப்பத்தி எட்டு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவிது யாருடைய கிறிஸ்து யாருடைய குமாரன்னு சொல்லி வேதபார பரிசுகிட்ட கேட்குறாரு பொதுமக்களுக்கு தெரியாது பாமர மக்களுக்கு தாவிதின் குமாரன் கிறிஸ்துன்னு சொல்லி வஞ்சம் இல்லாமல் சொல்லுவாங்க ஆனால் வேதபார பரிசுன்னு விவரமானவங்க இல்லையா அங்கே கேட்குறாரு ஏசு அவங்க சொல்கிறாங்க தாவிதின் குமாரன்னு சொல்கிறாரு உடனே ஏசு அங்கே சொல்கிறாரு சங்கீதம் நூற்றி பத்தை ஒப்பிட்டு இந்த தாவிது கர்த்தரை ஆண்டவர்னு சொல்லியிருக்கும்போது அவனுக்கு அவர் எப்படி குமாரனாக இருக்க முடியும்னு கேள்வி கேட்குறாரு அவனே கர்த்தரை ஆண்டவர்னு சொல்லியிருக்கும்போது அவனுக்கு அவர் எப்படி குமாரனாக இருக்க முடியும்னு சொல்லி ஒரு கேள்விக்கு எவனும் பதில் சொல்ல முடியல இன்ன வரைக்கும் எவனும் பதில் சொல்ல முடியல அப்போ ஏன் தாவிதின் குமாரன் ஏன் வேதத்தில் இருக்குன்னா வரலாறுக்காக ஆப்ரஹாமின் குமாரனான தாவிதின் குமாரனான ஏசு கிறிஸ்துடி வம்ச வரலாறுன்னு சொல்லி மற்றே ஒன்றும் ஒன்றும் இல்லை அந்த வரலாறு தொடங்க வரலாறுக்கு தான் கிமு கீ வரலாறு இருக்கு இல்லையா தாவிது யார் யூத யூதே யூதகுளத்து பெரிய பிரபலமான ராஜா ஆப்ரஹாம் யார் முற்பிதாக்கெல்லாம் ஒரு பெரிய ஆள் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் அவன் வந்து ஆப்ரஹாம் வந்து முற்பிதா இஸ்லாமியர்களுக்கு முழுவதும் இப்ராஹிம்னு சொல்கிறாங்க அவங்களுக்கும் அவன் தகப்பந்தான் இந்துக்களுக்கு முழுவதும் பிராம பிரம்மான்னு சொல்கிறாங்க அந்த ஆபிராம தான் நால்முக நான்முக கடவுள்னு சொல்கிறது சாராள சரஸ்வதினு சொல்லுவாங்க அதெல்லாம் மறிவு இருக்குது அந்த அந்த அவன் முந்தி பேர் வந்து ஆபிராம் ராம் நீ ஆதி ஆகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிராமுன்னு தான் போட்டிருக்கு தான் ஆபரஹாம் என்று ஆதியாகம் பதினேழு அஞ்சில் தேவன் மாத்துனார் பேர் திரள் மக்களுக்கு நீ தகப்பனாக போகிறேன்னு அதனால தான் மதங்கள் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டது உலகத்தில் உள்ள எல்லா மதங்கள் அவனால் தான் வந்தது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யூத மதம் எல்லா மதங்களும் அவன் தான் ஹெட்டு அதனால் இப்படி அவன் வரலாறுல இயேசு வந்தார் என்ற இல்லாவிட்டால் இயேசு ஒரு கற்பனை பொருளாக இதிகாச புருஷனா புராண புருஷனா எவனும் சொல்லிடக்கூடாது கற்பனை நாயகனா கருத விடக்கூடாது தான் இயேசு மனசனாய் பிறந்தது உண்மை என்ற வரலாறை மக்களுக்கு சொல்கிறதுக்கு தான் கிமு கிபி என்ற வரலாறு கிறிஸ்துக்கு முன்பு கிறிஸ்துக்கு பின்பு என்ற அந்த கருத்தை சொல்கிறதுக்கு தான் மூவில் உள்ள ஜனங்களுடைய ஆப்ரகாமியும் சா தாவிதியும் சொல்லிட்டு அந்த வம்சத்தில் வந்த தான் கிறிஸ்து கிறிஸு என்ற அந்த கருத்தை சொல்கிறதுக்கு தான் அந்த பேர் சொல்லப்பட்டிருக்க தவிர உண்மையிலே அவர் வந்து தேவனுடைய குமாரன் மரியாளின் குமாரன் அல்ல யோசேப்பின் குமாரனும் அல்ல தாவிதினு குமாரனும் அல்ல ஆபரகாமுடைய குமாரனும் அல்ல அவன் தேவகுமாரன் என்றதா உண்மை வெளிப்படையாக அரசாங்கத்தில் ஆகணும் மக்களுக்கு வெளிப்படையாக சொல்வதற்கு தான் இது கையாளப்பட்டதே தவிர வேறல்ல என்பதை முத புரிஞ்சுக்கோங்க ஆகவே தாவி இது கிறிஸ்தவர்களுக்கு முன்மாதிரியோ கோல் மாடலோ அவனை பின்பற்றுவதோ கிடையாது என்பதை கிறிஸ்தவங்க புரிஞ்சுக்கோங்க கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்து தான் அவருடைய அப்போ சொல்கள்தான் அந்த சுவிசேஷங்கள் நிருபங்கள் தான் வழிகாட்டிய தவிர அவங்களுடைய காரியத்தை பா தாவிது மற்ற விஷயங்கள்லாம் அவன் கற்றுக்காக சொன்னது வச்சதுன்னா மற்றதெல்லாம் எங்ககிட்ட போய் தரல ஒரு பக்கம் நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் சரியில்லைன்னா அப்போ சரியில்லாததை நீ பாரு ச சரி உள்ளதை மட்டும் சொன்னீங்கன்னா சரி இல்லாததையும் அவன் செய்வானே தாவிதை போல் நீங்கள் நடங்க தாவிது மாதிரி ஜோபம் பண்ணுங்கன்னா தாவிது இன்னொன்று செய்ததையும் வேதம் மறைக்காமல் சொல்லியிருக்கேன் அதையும் அவன் செஞ்சிருவானே இப்போ அதனால தானே கிறிஸ்தவங்க இன்றைக்கி அநேகர் கிறிஸ்தவங்களாக இல்லாமல் இருக்காங்க ஒரிஜினல் கிறிஸ்தவங்களா இல்லாமல் இருக்கிறது காரணம் தானே அதனால் தாவிது கிறிஸ்தவங்களுக்கு முன்மாதிரியோ கோல் மாடலோ அல்ல ஏசு கிறிஸ்து தான் முன்மாதிரி இந்த பகுத்தறிவை முதல் புரிஞ்சுக்கோங்க நம்மை விட பல ஏற்பாட்டுக்காரங்க பூர்வர்களில் தாவித ஒரு கிறிஸ்தவனோ கிறிஸ்துவ அமைப்பிலோ புதிய ஏற்பாட்டிலோ வந்தவன் கிடையாது அவன் யூதே அவன் இஸ்ரேல்னு சொல்லும் போது அந்த காலத்துக்கு உள்ள காட்டுத்தனமான காலத்துக்கு தான் அதை பொருந்தணுமே தவிர இன்றைக்கி உள்ளவன் அதை மா கோல் மாடலாக எடுக்கக்கூடாது பாபிலோ உள்ள குழந்தைகளை கல்லில் மோதி அடிக்கிறவன் பாக்கியமான்னு பாடுறானே பச்சை குழந்தைகளை மோதி அடிக்கிறது தான் பாக்கியமா அதான் ஆசீர்வாதமா அவன் சங்கீதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சங்கீதம் முழுவதும் நூற்றி ஐம்பது சங்கீதம் அவன் எழுதலை பாதிக்கு பாதி தான் அவன் எழுது மற்றவங்களாம் வேறதான் எழுதுனாங்க இவன் எழுதுன சங்கீதங்களையே பார்த்தீங்கன்னா மாதிரிகளாக நம்ம வைக்க முடியாது இவன் குரியா பாணவியை கெடுத்ததை ஐம்பத்தோராம் சங்கீதத்தில் எழுதி எழுதி வச்சான் நான் துர்கணத்தில் உருவானே என் தாயனை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தா உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ரொம்ப கேவலமானதை நடப்பித்தேன்னு அவன் ஒத்துக்கிட்டு ஐம்பத்தோரம் சங்கீதத்தை எழுதுனான் ஏன் அந்த நாத்தாண்டு தெற்கு தரிசி சொல்ல போய்தான் ஏன் அவனுக்கு உணர்வு உணர்வு வந்ததா ஏன் அதுக்கு முந்தைய அவன் மனச்சாட்சி இல்லையா அவன் உணர் இல்லையா அவன் மனச்சாட்சிக்கு தப்புன்னு தெரியலையா இன்னொரு ஊழியக்காரன் சொல்லி தான் ஓணரணுமா இது இதுவே எவ்வளோ கேவலமானது அதனால் தாவித கிறிஸ்தவங்களுக்கு மாதிரிகளா கொள்ளாதீங்க என்பது தான் என்னுடைய தாழ்மையான காரியம் இவைகளில் நீங்கள் விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள் ரெண்டையும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்